ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர கோபி வாசலில் ஏதோ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ அங்கே பொருட்காட்சிக்கு வாங்கின காய்கறி எல்லாம் இருக்குது, அதுலேருந்து தான் ஸ்மெல் அடிக்குதுன்னு தெரிஞ்சதுமே ஈஸ்வரியை கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. அதே நேரம் வெளியில் போன பாக்கியமும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ ராமமூர்த்தி என்னென்னு செக் பண்ணலான்னு சொல்லி அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா மழையில் நினைஞ்சு காய்கறிகள்லாம் அழுகி போயிருக்கு. இதை பார்த்த பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. இதை பார்த்த ஈஸ்வரி, ஐயோ எல்லாம் வீணாக போச்சே, ஏற்கனவே 1.5 லட்சம் போச்சு, இப்போ இதுவுமா என்று சொல்லி பாக்கியாவை திட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பாக்கியா ரொம்ப கவலையோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதே சமயம் அமிர்த விஷயத்தில் கணேஷ் சொன்னதையெல்லாம் நினச்சிட்டே இருந்த பாக்கியா சமைக்கிறக்கு மனசு இல்லாமல் ஒரே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ எழில் சொல்கிறான், இன்றைக்கி சாப்பாடு வெளியிலேருந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு பாக்கியா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு எழில்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியாவும் எழிலும் பேசிகிட்டு இருந்தது ஒன்றுக்கு ரெண்டாக கேட்ட கோபி, இவன் வாங்கின காய்கறி எல்லாம் வீணாக போன மாதிரியே இவன் சமைக்கிறதும் வீணாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. உடனே இனியாட்ட போய் இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட போகலான்னு சொல்லி சம்மதிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பேசுகிறாரு. கடைசியாக ராதிகாட்ட போய் நாம் இன்னைக்கு வெளியில் போய் சாப்பிடலாமான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதை கேட்ட ராதிகா, ஐயோ உங்கள் அம்மா கூடவா, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ராதிகாவை சமாதானப்படுத்திடுறாரு. அதுக்கப்புறம் ராதிகா, ஈஸ்வரி, இனியா, எழில் எல்லாருமே கிளம்பி வெளியே சாப்பிட போகிறாங்க. அப்போ வெளியே போகும்போது கோபி ராமமூர்த்தி கிட்ட அவள் செஞ்சதை எல்லாம் கொண்டு போய் குப்பையில் கொட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ராமமூர்த்தி கிச்சனில் போய் பாக்கியாவை பார்த்து, நீ சமைச்சதெல்லாம் வீணாக போகணும்னு சொல்லி தான் இவன் வேணுன்ட்டு இப்படி செய்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பாக்கியா, அங்கே தான் அவர் தப்பு கணக்கு போட்டிருக்காரு மாமா, நான் இனி சமைக்கவே இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கு ராமமூர்த்தியும், இப்போதாம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எழில் ஹோட்டலுக்கு போகிற வழியிலே யாராருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்காரு. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.